என்ன சார் வண்டியில வந்து இப்ப சாவியெல்லாம் எடுக்கிறது இல்லையா அதான் வண்டியை சொன்னோன்னு வந்து நிறுத்திட்டே இல்ல சாவி எடுக்க போறோம் கண்ணாடி இங்க போட்டிருக்கீங்களா சார் ஐ சேட்டையா நியூஸ் பேப்பர்லாம் அதுக்கு தான் படிக்கணும் டிவியில் செய்தி போட்டால் அதுக்கு தான் பார்க்கணுங்கிறது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் ஒரு வக்கீல் ஒருத்தர் பொதுநல வழக்கு போட்டு இந்த மாதிரி சைடு மிரர்லாம் இல்லாமல் வந்தால் ஐநூறுவா அபராதம் போட சொல்லுங்க அடுத்த தடவை அதே மாதிரி வந்து ஆயிரத்தி ஐநூறுவா அபராதம் போட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் லட்சம் டூ வீலர் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சான் ரெண்டாயிரத்தி இருபது கணக்குப்படி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சம் டூ வீலர் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாருப்பா அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் டூ வீலர் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அதுக்கு சைடு சைடு மிரர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்கிறாரு இந்த வழக்கை பார்த்துட்டு ஹைகோர்ட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் எங்களுக்குலாம் இந்த மாதிரி சைடு மிரர்லாம் இல்லாமல் வந்தால் ஃபைனை போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் ரிசிப்ட் தரேன் ஆயிரம் ரூபா ஃபைனை கட்டுங்க முத ஆயிரம் ரூபா ஃபைனா சரி சரி சார் செல்லான கொடுங்க நான் ஈ செல்லான் டாட் பரிவாகன் ஜிஓவி டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆன்லைனில் நானே ஃபைனை கட்டிக்கிறேன் கொடுங்க சார் அதெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க ஆ கொடுங்க லைசன்ஸ் எடுங்க லைசென்ஸா ஆ தாங்க சார் ம் என்ன மறுபடியும் சேட்டையா லைசன்ஸ் ஒரிஜினல் எடுக்கச்சோன்னா ஃபோனில் கட்டிக்கிறீங்க என்ன என்ன சார் நீங்கள்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா இது எம்பரிவாகன ஆப் சார் வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எம்பரிவாகனு இல்லாட்டி டிஜிலாக்கர் இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷனில் போலீஸ்ட்டை காமிச்சிக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் ஒருமுடியாக ஏற்கனவே சொல்லிருக்கு சார் வண்டியில் கண்ணாடி இல்லைன்னா ரூல்ஸ் பேசுறீங்க இது கூடயே தெரியாமல் இருப்பீங்க ஏன் பேச மாட்டிய பேசுவியே சில நேரங்களில் ஒரிஜினல் இல்லாட்டி எவ்வளோ பெரிய சிக்கலாகவும் தெரியுமா புரிஞ்சுக்கோங்க ஆ அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் சார் வண்டியில் ஓவர் ஸ்பீடில் வந்தா ஓவர் லோடு ஏற்றிட்டு வந்தால் சிக்னலில் நிற்காமல் போனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் இந்த மாதிரி நாலு சமயங்களில் போலீஸ் வந்து எங்களோட லைசன்ஸை வாங்கி வச்சுக்கலாம்னு எங்களுக்கும் தெரியும் சார் அப்போ அது ஓகே ஆனால் நான் இந்த மாதிரிலாம் இல்லை நான் கரெக்டாக தானே வந்திருக்கேன் அப்போ எம் பரிவாகனாப்பிள்ள என்னோடய லைசன்ஸை காமிச்சுக்கலாம்ல காமிச்சிக்கலாம் காமிச்சிக்கலாம் ஆனால் எப்போவுமே சரியாகவே வருவோம்னு சொல்ல முடியாது அதனால ஒரிஜினல் இருக்கிறது நல்லது ஆ இது ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இனிமேல் கரெக்டாக வாங்க இப்போ நான் கிளம்பிக்கலாம்ல கிளம்புங்க கிளம்புங்க எனக்கு யாராவது சிக்காமலா போவாங்க

நம்ம எப்போவுமே டிராஃபிக்கில்லாம் வண்டியில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸ்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினப்போம் ரெட்டு வந்தால் நின்றுவோம் அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி தான் நிற்கணும் அப்படின்னா நினச்சி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராஃபிக் போலீஸ் சார் என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு வந்து வண்டியை மறைச்சி ஏ வா வா டிராஃபிக் வயலேட் பண்ணிட்டேன் ஓடியா ஓடியா அப்படின்னு சொல்லி சாவியெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டாங்க நான் சொன்னேன் சார் இல்லை சார் நான் வரும்போது தான் சார் இருந்துச்சு நான் டிராஃபிக்கை வயலேட் பண்ணல சார் அப்படின்னு சொன்னேன் லைசன்ஸ் எடுப்பா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட லைசன்ஸ் ஒரிஜினல் இல்லை இந்த ஃபோனில் எம் பறிவாகன ஆப்பில் இப்போ நம்ம காலி காட்டினார்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் எடுத்து அதை காட்டினேன் ஆ சரி சார் சரி ஓகே ஓகே இனிமேல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா சார் நான் பண்ணதே இல்லை சார் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா போப்பா அப்படின்னு சொல்லி சாவியை கொடுத்து அனுப்பி விட்டாங்க வந்தாச்சு இது வந்து நடந்த சம்பவம் இதைத்தான் நம்ம வந்து உங்ககிட்ட பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த எம் பரிவாகன ஆப்பில் லைசன்ஸ்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டோம்னா பக்கத்தில் பக்கத்தில் எங்கேயாவது போகிறப்போ வரப்பெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி அதிலே சொல்லியிருந்த மாதிரி ஒரு நாலு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது அங்கெல்லாம் நம்ம லைசன்ஸை காட்டினா தான் ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க பறிமுதல் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை ஒரு ஆர்டிஓவும் எங்ககிட்ட சொன்னாங்க அதனால ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு அதை தான் அதிலேயும் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம் இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டிராஃபிக் போலீஸ்கிட்டையோ இல்லை கவர்மெண்ட் எதாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட்டில் போடுங்க நிச்சயமா நம்மளும் அதை ஒரு வீடியோவா எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி அதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் எல்லார்ட்டையும் நீங்க அதை தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர்றதுக்கு தேநீர் இடைவேளையின் மனமார்ந்த நன்றி என்ன யாரோ பெத்திருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா